சர்ப்பம் ஸ்திரீயை வஞ்சித்தது, ஸ்திரீ தன்னுடைய புருஷனை வஞ்சித்தாள். சரி, இப்படியாக ஆளுகையை இழந்து போனார்கள். இப்ப ஆண்டவர் அந்த ஆளுகையை திரும்ப கொடுக்கறதான் அவருடைய நோக்கம். பைபிள்ல திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அவருடைய பிரதான திட்டம் அதுதான். என் பெட்டி சாவியை பிடிங்கிறாரு, நீ ஆளுகையை பிடி, நீ ஆளுகையை பிடி, என்ன போல நீ ஆளணும், அதான் ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது, அதுதான் தேவனுடைய பாரமா இருக்கிறது. அந்த பாரத்தை தான் இங்கே மீகா மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறாரு. ராஜரீகம் யாரிடத்தில் வருமா? ராஜரீகம் குமாரனிடத்தில் வரும் சொல்ல, யாரிடத்துல வருமா? ஏ குமாரத்தையெல்லாம் சத்தமா தான் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆளுக யார்கிட்ட வருமா? ராஜரீகம் யார்கிட்ட வருது? ஏன்னா உங்ககிட்ட இருந்து பறி போச்சு, அதனாலதான். எங்க இருந்து தொலைஞ்சதோ, தொலைஞ்ச எடுத்த இடத்துலதான் ஆண்டவர் எடுக்கிறார். ஆமா, தொலைச்சவன் தான் சீக்கிரம் தேடி எடுக்க முடியும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எங்கெல்லாம் பொண்ணு. அதே போல எந்த பெண்களிடத்திலிருந்து ஆளுகை தொலைந்ததோ, அந்த பெண்களிடத்திலிருந்து ஆளுகை துவக்குகிறான். அதனால வேதம் சொல்லுகிறது, ராஜரீகம் சொல்லுங்க, எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். அல்லேலூயா. சார், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல இந்த ராஜரீகம் வருவதற்கு, ஆளுகை வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி தேவனுடைய ஜனம் எருசலேம் குமாரத்தி எங்கே இருக்கிறாள் வாசிக்கலாமா? சகரியா 2:7 தீர்க்கதரிசி எழுதுகிறார். சகரியா 2:7, பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் குமாரத்தியே, எங்க குடியிருக்கிற? எருசலேம் குமாரத்தி எங்க குடியிருக்குதா? பாபிலோனில் குடியிருக்கிற சியோனுடைய குமாரத்தியே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டான். நம்பர் ஒன், ஆளுகை செய்ய நாம் என்ன செய்யணும்? முந்தின ஆளுகையை தேவன் பிந்தின ஆதாம் மூலமாக கிறிஸ்து கொடுக்கிறார். அப்ப முதல் பெண்மணியாகிய ஏவாள் ஆளுகையை தொலைச்சார். இப்ப ஆண்டவர் அதே ஆளுகை எருசலேம் குமாரத்தி ஆகிய உங்கள் மூலமாய் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே எருசலேம் குமாரத்தி உங்கள் மூலமாய் தருகிறார். இதற்கு இணையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. ஆண்டவராகிய தேவன் அந்த ஸ்திரீயையும் சர்ப்பத்தையும் கடிந்து கொண்ட போது சர்ப்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொன்னாரு? ஸ்திரீயின் வித்து உன் தலை என்ன செய்யும்? நசுக்கும். சொன்னாரா இல்லையா? ஸ்திரீயின் வித்து ஆதாமின் வித்துன்னு சொல்லல. ஒருவேளை கேட்கலாம், ஆதாமுக்கு வேற ஸ்திரீக்கு வேறையா? ஆணும் பெண்ணும் இணைந்துதான் ஒரு ஜீவன் உண்டாகும், இல்லை என்று சொல்லல. ஆனா கர்த்தர் அங்க சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலைய நசுக்கும். அப்போ ஒரு ஸ்திரீய பயன்படுத்துறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த ஸ்திரீகளாகிய நாங்கள் அல்ல, ஆண்டவராய் இயேசு தம்முடைய தாயாகிய கன்னியின் மறியில் வயிற்றில் பிறக்கிறத ஆண்டவர் முன்னகுட்டியும் வெளிப்படுத்துகிறார். ஒரு கன்னியின் வயிற்றில் பரிசுத்த தேவகுமாரன் பிறப்பார். அந்த ஸ்திரீல இடத்துல அந்த பிறக்கிற வித்து உன் தலையை நசுக்குன்னு ஆண்டவர் சொன்னது போல, ஆண்டவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறார். சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படும் போது ஆளுகை நமக்கு உண்டாகிறது.
இப்ப சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படுறதுல யாருடைய பங்கு அதிகமா இருக்குன்னா ஒரு ஸ்திரீயின் பங்கு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் ஒரு ஜெயமுள்ள ஆளுகை வர வேண்டும் என்றால் பங்களிப்பு பெண்கள். உங்களுக்காண்டி சப்போர்ட்டா பேசுறேன். மார்ச் 8 தான் என்ன பெண்கள் உலக மகளிர் தினம், அன்னைக்கு தான் ஒரு சிறப்பு செய்தி கொடுக்கணும்னு வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசித்து பேசுறார், நீங்க சந்தோஷமா கலி கூறணும். சரியா சொல்லுங்க, குடும்பத்தை யாரை கொண்டு கட்டுறாரு சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ. ஏன் புத்தியுள்ள புருஷன் போடல? உழைக்கிறது நீங்க தான் பிரதர், உங்களை விட்டு கொடுக்கல. உழைக்கிறது நம்ம தான், உழைக்கிறது புருஷர்கள் தான். நீங்க தான் கஷ்டப்படுறீங்க, கடினப்படுறீங்க. ஆனா இங்க கூர் இல்லைன்னு வைங்களேன், நம்ம உழைப்பெல்லாம் எருமை மாடை விட மோசமா போயிடும். உண்மையா இல்லையா? உண்மை. ஆண்கள் கடினமாய் உழைப்பார்கள், ஆனா ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாதான் அந்த வீடு மேன்மை அடையும். இன்னைக்கு நிறைய வீடுகளை நான் பார்க்கிறேன், ஆண்களிடத்தில் நல்ல செல்வாக்கு, நல்ல வளமை, உழைக்கிற பக்குவம், நல்ல உற்சாகம் இருக்கிறது. ஆனா ஸ்திரீ புத்தி இல்லாம போனதுனால இன்னைக்கு புருஷன் குடிக்கிறான், இன்னைக்கு ஆண்கள் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நிறைய ஆண்களுடைய சோக கதையை கேட்டால் பெண்களாலதான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் பெண்களாலதான். தாய்மாருடைய நடத்தை சரியில்லாததுனாலதான் இன்னைக்கு குடும்பங்கள் கெட்டு போகிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சியோன் குமாரத்தை எங்க இருக்கலாம் படிங்க, சகரியா 2:7. பாபிலோன் குமாரத்தியிடத்தில் குடியிருக்கிற சியோனை உன்னை விடுவித்துக் கொள். அப்ப சியோன் குமாரத்தி யாரோடு குடியிருக்கிறாளாம்? பாபிலோனின் குமாரத்தியோட. பாபிலோன் என்றால் என்ன? பாபிலோன் என்பது வேசிகளுக்கெல்லாம் தாய் அப்படின்னு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்குறோம். பாபிலோன் என்பது பாவம் நிறைந்த ஒரு சூழலை குறிக்கிறது. பாபிலோன் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஈராக் தேசத்தில் உன்னுடைய தலைநகராகிய பாக்தாத், அதுதான் பாபிலோன். சரிங்களா? அது அந்த நாட்களில் வேசிகளுக்கெல்லாம் பிறப்பிடமாக இருந்தது, பாவம் நிறைந்தது. கர்த்தர் இப்போது சொல்கிறார், உனக்கு மகிமை உண்டாகணுமா, உங்க குடும்ப ஆளுகை செய்யணுமா, புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருங்கள். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் ஐக்கியம் வைக்காத, உன்னை விடுவித்துக் கொள் என்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லல, என நீயா போய் மாட்டிருக்கிற. இன்னைக்கு நிறைய பெண்கள் பாவத்துல மாட்டாங்க, நிறைய பெண்கள் விக்கிரகத்துல. என்ன சொல்ல போனா ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக பேசுகிறேன், உலக மக்களை நான் பேசுறேங்கிற அவசியம் இல்லை. சில நேரம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்போதும் எங்களையே திட்டுறாரு, எங்கிட்டே பேசுறாரு. நான் என்ன அப்புறம் வெளியுள்ளவனுக்காக பேச முடியும்? உங்களுக்கு தான் பேச முடியும். நல்ல கவனிங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில் ஆரம்பித்து ஆவிக்குரிய வாழ்வில் ஜீவித்து 5 ஆண்டு கால முடிவிலே பரிதாபத்துக்குரிய பின்மாற்றத்தில் போறாங்க. அப்படி போற குடும்பங்களை பார்க்கும்போது ஏன் கேட்டா ஸ்திரீகளால. இந்த புருஷர்கள் கடுமையாய் உழைக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள். இந்த பெண்களுடைய ஜீவியங்களிலே சில குழப்பங்கள் வருகிறது. ஒருவேளை நான் தவறாக யாரையும் சொல்லலை, நல்லா கவனிங்க. திடீர்னு ஒரு சகோதரியுடைய ஹேர் ஸ்டைல் மாறுது, அவங்களுடைய நடை மாறுது, உடை மாறுது. என்னன்னு கேட்டால் அந்த காம்பவுண்டுக்கு புதுசாக ஒரு அக்கா வந்தாங்க. என்னைக்கு புதுசாக ஒரு அக்கா வந்துச்சோ அந்த அக்காட்ட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த அக்கா ஜீவியத்தில் மாற்றம். டைரெக்டாக பாவத்தில் விழுறதில்லை, முதல்ல உங்கள் நடை உடை. அது வரைக்கும் கண்ணுக்கு மைதீட்டாத பெந்தகோஸ்தி அக்கா, திடீர்னு ஒரு அக்கா வந்தால் தீட்ட ஆரம்பிக்குது. அங்கங்கே சாயப்பட்டறையில் சாயங்களை வாங்கி பூசுது, அப்புறம் எங்களோட ஆட்டிடியூட் மாறுது. வீட்டில் புருஷன் சந்தேகப்படுறான், சத்தம் பண்ணுறான், நீ என்ன என்ன சந்தேகப்படுற, சண்டைக்கு போகிற. புருஷன் என்ன சொல்கிறான், இதுவரைக்கும் இப்படி இல்லையே, ஏன் உன் ஸ்டைல் மாறுது? யாருக்காக, யாரை பிரியப்படுத்த உங்கள் அழகுகளை களை மூட்டுகிறீர்கள்? உங்கள் அழகு உங்கள் புருஷனுக்கு போதும், நீ கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறான்னு சொல்லி இயேசுவே வர்ணிக்கிறார். அல்லேலூயா. கருப்பும் ஒரு அழகான கலர் தான். சரியா? இப்போ கவனிங்க, நடை மாறுகிறது, உடை மாறுகிறது, ஸ்டைல் மாறுது. அப்புறம் மார்க்கெட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், லேட்டாக வர்றது. புருஷனோ மாமியாரோ சத்தம் பண்ணால் நான் என்ன லாம்பளை கூட சுற்றுறேன், லேடிஸ் கூட நான் போகிறேன், இந்த அக்கா கூட நான் போகிறேன். அக்கா தான் ஆபத்து. அக்கா தான் ஒரு நாள் அவள் மாட்டுவா, அன்னைக்கு நீனு சேர்ந்து மாட்டுவ.
என்ன சில பேருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாபிலோன்ல விழுறாங்க தெரியுமா? புருஷனுக்கே தெரியாம பக்கத்து வீட்டு அக்காட்ட நல்லா பழகிறது, கை மாத்து 100 200 கொடுக்கறது. முதல்ல உன்ட்ட 100 வாங்கிட்டு 100 கொடுப்பாங்க, 200 வாங்கிட்டு 200 கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு சிட்டையை உங்க பேர்ல போட்டு தாங்கக்கா, ஒரு 10,000 ரூபா தாங்கக்கா. நீ உன் புருஷனுக்கு தெரியாம மகளிர்ல எடுத்து கொடுப்ப, அதோட கம்பி நீட்டிடுவாங்க. அப்படி நீட்டிட்டு புருஷன்கிட்ட கேட்டா அடிப்பாங்கிறதுக்கு பயந்து எத்தனை பேர் காய்கறிக்கு கொடுக்குற துட்டை சேர்த்து கொடுக்குறீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமா, என்ன கடன் அடைக்கணுமே, தேவையா உனக்கு? பாபிலோன்ல மாட்டாதீங்க, இரவலாக நகை கொடுக்காதீங்க. புருஷனுக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாமல பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விஷயங்களும் உண்மையா இருங்க. எந்த ஒரு காரியத்திலையும் உதாரத்துவம் பாருங்க. இப்படி சில நேரங்களில் நான் சொல்ல நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். தயவு செய்து உங்கள் கணவருக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் செய்யாதிருங்கள். உங்களுக்கு தேவையான பொருளை வீட்டுக்காரர்கிட்ட, பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு தம்பி இருக்கான், யாரோ ஒரு அண்ணாச்சி இருக்காங்க, பெரிய ஐயா தானே, ஐயா வாங்கிட்டு வாங்க சொல்லாதீங்க. ஐயாலாம் கொய்யாவாக மாறிடுவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தேவைகள் உங்கள் புருஷனை கொண்டு சந்திக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய நண்பர்கள், பெரியவங்கள்லாம் நம்பக்கூடாது. யாரையுமே நாம் நினைச்சக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. உங்களை காக்கும்படி, உங்களை பராமரிக்கும்படி, உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணை இருக்கும்படி யாரு தான்? புருஷர். அதே போல் அன்பான புருஷர்களே, எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. இன்னைக்கு அந்நிய நுகங்களில் பிணைக்கப்படுகிற நிறைய மக்கள் உண்டு. அந்நிய நுகங்களில் நம்முடைய குடும்பத்துக்கு நன்மை செய்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க. அதுக்கு ஒரு நல்ல பேரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? ஆமாம், ஃபேமிலி இல்லை, ஃபேமிலி. ஃபேமிலியாக வருவான், ஆனால் கல்ல ஃபேமிலியாக மாறிடும். ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் கடைசி நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கும். அதனால் தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள், சியோனின் குமாரத்தியில் பாபிலோனில் ஃபெலோஷிப் வைக்காதீங்க, அந்நியர்களோடு வைக்காதீங்க. சிலரும் கேட்டால் நேரம் போல் நான் ஜாலியாக அந்த அக்கா கூட சும்மா ஷாப்பிங் போனேன், சும்மா உனக்கு என்ன ஷாப்பிங் சொல்லுவாங்க. அவங்க தான் ஜவுளி எடுக்க கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு செலக்ட் பண்ண போனேன். ஆமாம், செலக்ட் பண்ணவே தெரியாது பாருங்க. அப்படி தேவையில்லாமல் போகாதிருங்கள். சொல்லுவாங்க நேரம் போல தான் போனேன். நேரம் காணாதபடிக்கு கூட்டம் வச்சுருப்பேன். இன்னைக்கு 3 ஆராதனை. நேரம் போல் நான் 5 மணிக்கு என்ன செய்யுங்க, 2 கிழங்கு கரும்பு எடுத்துகிட்டு அப்படியே கிரவுண்டில் வந்து தின்னுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு ஆராதனை முடிச்சுட்டு போகலாம். நாளைக்கு ஊழியர் மீட்டிங் வச்சுருக்கோம், டைம் போலே வாங்க, செய்தி கேளுங்க. ஊழியர் கூட்டத்தில் பாஸ்டர் என்ன பேசுகிறாங்க, ஊழியர் செய்ய ஆர்வமடைவங்க வாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை கூட்டம், வியாழக்கிழமை கூட்டம், புதன்கிழமை கூட்டம், 6 டிவிஷனில் 6 நாள் கூட்டம் வைக்கிறோம். 1 நாள் கூட எங்களுக்கு என்ன கிடையாது, நோ ரெஸ்ட், ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல் வார்த்தை கேட்க ஓடுங்க, ஜெபிங்க. அந்நிய நுகத்தில் மாட்டாதீங்க, அந்நிய நுகத்தில் மாட்டாதீங்க. வாசிக்கலாம் 2 அதிகாரம் 10 வசனம், சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பிரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வதாக, சீயோன் குமாரத்தியே, நீ பாபிலோனை விட்டு வெளியே வர்றது பிரச்சனை இல்ல, நீ கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவாராம். ஏசப்பா எப்போது வந்து வாசம் பண்றாரு? நீங்கள் பாடி துதிக்கும் போது. பிரைஸ் தி லார்ட். நல்லா பாடுங்க. கர்த்தர் நம்ம வீட்டில் வாசம் பண்ணணும், நம்ம வீட்டில் மகிமையை இறக்க பண்ணணும். சபைக்கு வாரம், உபவாச ஜபத்துக்கு வாரம், வல்லமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஹல்லேலூயா, உணர்ச்சி வசப்படுறீங்க. இந்த மகிமை, இந்த அக்கினி, இந்த வல்லமை உங்கள் வீடுகளில் இறங்கணும். அல்லேலூயா. உங்க வீடுகள்ல இறங்கணும், உங்க வீடுகள்ல தேவனுடைய பிரசன்ன அசை பாடணும். அப்படின்னா சியோன் குமாரத்தி ஆகிய நீ கம்பீரித்து பாடணும். ஆனா நம்ம வீட்டுல 24 மணி நேரமும் பாடுது, டிவி பாடுது, கண்ட கண்டவெல்லாம் பாடுறான். ஒருவேளை தப்பா சொல்ல, நீங்க சினிமா பாக்கீங்கன்னு சொல்லல, சில நேரம் நியூஸை பாக்குறோம், இடையில விளம்பரத்துல எல்லாமே வருது. சில நேரம் பையன் நம்ம மைண்டு நாடகத்துக்கும் போகுது, கெட்ட நாடகம் பாக்குறதெல்லாம் பாவமா, சினிமா பார்க்கறதெல்லாம் பாவமா, என்ன சில பேர் கேட்காம குடிக்கிறதெல்லாம் பாவமா. இந்த உலகம் அப்படி போயிடுச்சு, பயபக்தி இல்லை. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எதெல்லாம் பாவமான்னு கேட்குறீங்களோ அது பாவம் தான். ஆமாம், சாப்பிட்றது பாவமானு கேட்க மாட்டோம், ஏன்னா மனசாட்சியோடு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒன்று பாவமானு யோசிக்கிறீங்கன்னா அது பாவம் தான். தயவு செய்து நம்முடைய வீடுகளில் டிவி அல்ல நாம் பாடணும்,
மௌனமாயிராதிருங்கள். சும்மா இருக்கிற டைங்களில், சமயம் கிடைக்கிற நேரங்களில் உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி தேவனை துதித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆளுகை உண்டாகும். நம்பர் டூ, இரண்டாவதாக வேகமாய் மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 4:10 ஆளுகையை எருசலேமின் குமாரத்தி பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் என்ன செய்ய வேண்டுமா? மீகா 4:10 சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். போதும். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு என்று சொன்ன ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, உனக்கு ஆளுக வேணுமா? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? சீயோன் குமாரத்தியே, பிரசவிக்கிற ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, ஆளுகை என்பது சும்மா உதட்டளவு ஜபத்திலெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, நிறைய தேவ மனிதர்கள் அற்புதம் செய்யணும், அப்படியே ஜோமண்ண பேய் ஓடணும், கேன்சர் உடையணும், கட்டு உடையணும், நல்லதான் ராஜா ஆசைப்படு. எங்க தம்பி நகைமையை கூட சொல்லுவான், அப்படியே பக்கத்துல போவியுமே பேய் ஓடணும்பா. ஆமா, நல்ல தம்பி, அதுக்காக ஜபியும ஜோம் பண்றான். ஆனா இந்த ஜபம்லாம் காணாது. வேதம் சொல்லுகிறது, அம்பாயப்பட்டு அலறணுமா? எப்படி அம்பாயப்படணுமா? பிரசவிக்கிற ஸ்திரீயை போல. அது உங்கள்கிட்ட தான் கேட்கணும், இவங்களுக்கு தெரியாது. பிரசவ வேதனை பெண்ணுக்கு தான் தெரியும். அது தலைப்பிள்ளை பிரசவம் தான் ரொம்ப கொடூரமானது. செத்துலான்னு கூட தோணும், அவ்வளவு வேதனை. ஆனா அந்த வேதனையில் என்ன இருக்கு? ஒரு சுகம் இருக்கு. சொல்லுங்க, சுகமான சுமைகள் வாங்க, சுகமான சுமைகள். பிரசவ வாடலெல்லாம் நான் நிறைய நேரம் நின்றுருக்கிறேன். என் மனைவியை சேர்க்கும்போது, எங்கள் அக்காமாரோட இப்படி பல நேரங்கள் நின்றுருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவ வலியோடு அந்த பெண்கள் வரும் பாருங்கள், வேதனையோட பாசக்கார புருஷன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். என் முன்னாடி ஊசி போடுங்க, வலிக்குதுங்க. ஏ போயா, எனக்கு தெரியும், ஊசியை போடவா. நர்ஸு விரட்டி விடுவாங்க. சில புருஷன் அப்படியே அழுதுகிட்டு இருப்பான். பிரசவம் ரொம்ப வலி எடுக்கும்போது ஏசி ரூமில் கூட்டு போய் லாக் பண்ணிடுவாங்க. ஏன் தெரியுமா? சத்தங்கிட்ட இவன் செத்துருவான், இல்லைன்னா இவன் உள்ள வந்து நர்ஸ் அடிச்சு போட்டுருவா. அதனால லாக் பண்ணிடுவாங்க. ஏசி ரூம்ல சத்தமே கேளாது. அங்க என்ன கூக்குரல் கேட்கும் தெரியுமா? அவ்வளோ கூக்குரல் கேட்க, வெளியே கேட்காது. அதனால நமக்கெல்லாம் தெரியாது. பிறத நிறைய வேதனைகள் நம்ம படலை, அந்த வேதனை நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் அனுபவிச்சுன்னு தெரியும். கத்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஏன் அப்படி எழுதுறாரு? அப்ப அந்த வேதனை கொடூரமானதுன்னு அவருக்கு தெரியும். உச்சகட்ட பனிஷ்மெண்ட் அதுதான். எங்க கொடுத்தாரு இந்த பனிஷ்மெண்ட? ஏ சொல்லுங்க, இந்த பனிஷ்மெண்ட் எங்க கொடுத்தாரு? ஏதேன்ல, ஏவாளுக்கு கொடுத்தாரு. கனியை புசித்ததுனால கொடுத்த பலன். அதனால வேதனை அவருக்கு தெரியும், கொடூரமான வேதனை. எருசலேம் குமாரத்தை நீ ஆளுக செய்யணும்னா சும்மா அருளர் இந்த மாதிரியே வாழ்கள்லாம் ஜோம் பண்ணா ஒன்றும் நடக்காது. ஒரு காலத்தில் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் வாழும்போது அப்படியே உதட்டளவில் ஜோம் பண்ணோம், 53 மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாசி உருட்டி ஜோம் பண்ணோம். இந்த ஜபங்கள் எஃபெக்ட் இல்லை. ஆனால் அன்னைக்காவது 53 ஜபம் சொல்கிற வரைக்கும் முட்டங்காலில் நின்னோம். இன்னைக்கு அதுவும் கிடையாது. பெந்தகோஸ்தே நான் நல்லா இருக்கு, நல்லா இல்லை. சில விஷயங்களை நல்லா தான் இருக்குது, ஆனால் சில விஷயங்களை நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அன்னைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் நம்ம வைராக்கியத்தில் இருக்கும்போது கூட அந்த 53 ஜபம் முடிகிற வரைக்கும் முழங்கால முடங்காது விசுவாசி, உட்காராது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தோமோ அந்த ஜபம் போச்சு. ஆவியில் நரம்புற மாதிரி நரம்புறோம், வல்லமையாக இருக்கிறோம், ஆனால் விடுதலையை காண முடியலையே. கத்தர் சொல்கிறாரு, உன் ஜபம் காணாது. நீ எப்படி ஜபிக்கணுமா? சியோன் குமாரத்தியே, பிரசவிக்கிற ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டாளரு. தேவனே, நீர் என்னை விடுவியும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அதட்டினார்கள், விட்டானாவன் இல்ல, உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். அப்படி விடாப்படி ஆண்டவரை கூப்பிடணும். ஒரு அற்புதம் தேவையா? குடும்பத்துக்கு ஆளுக தேவையா? பிரசவிக்கிற ஸ்திரீ போல் அம்பாயப்பட்டு அலறி தேவனிடத்தில் ஜெபிக்கணும். ஆனா இன்றைய கிறிஸ்தவம் மாறிட்டு கஷ்டமா உடனே ஓன் அழுதுட்டு குப்பரடிக்கப்படுத்துறது. ஆமா, ஓன் குப்பரடிக்கப்படுத்துட்டு அழறது. இல்லைன்னா அழுதுகிட்டே ஒரு போன், சிஸ்டர் பாஸ்டர் எனக்கு இப்படி இருக்கு, பாஸ்டர் நீங்க அழுங்க, நீ தொடர்ச்சி நீங்க அழுங்க, நான் படுக்க. என்ன அடுத்து பாரத்தை யார் இடத்துல கூட்டுறீங்க? ஊழியக்காரங்கிட்ட, தீர்க்க தரிசிக்கிட்ட. நீங்க எனக்கு ஆச்சோம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை தேவை. நீங்க அலறி ஜெபிக்கணுமா?
அம்பாயப்பட்டு வேதனைப்பட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட்டேன் என்று யாக்கோபு கதறினது போல கதறி ஜெபிக்கணும். ப்ரேயர் லைஃப் காணாது. என்ன ஜெபிக்கணும்? உங்கள் குடும்ப தலைவர் குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, இவன் இன்னைக்கு தான் குடல் வந்து சாக போகிறானோ, அப்படித்தான் நம்ம வாயிலிருந்து வரதே தவிர ரட்சிக்கப்படுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு போச்சு. ஏன்னா ஜோமணி ஜோமணி பல நாளாயிட்டு அவர் ரட்சிக்கப்படவே இல்லை. இனி இவன் எங்கே ரட்சிக்கப்பட போகிறான்? ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டோம். அதனால ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறத மறந்துட்டோம். முழங்கல் பண்ணிடுங்க. ஆண்டவரே, என் கணவரை ரட்சியும், என் கணவரை மாற்றுவீர் ஆண்டவரே, உம்மாலே ஆகும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, குட்டி பழக்கத்திலிருந்து என் புருஷனை ரட்சியும். ஜெபம் பண்ணுங்க. முரட்டாட்டம் பண்ணுறாரா? ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை சந்தேகப்படுறாரா? ஜெபம் பண்ணுங்க. உங்களை துன்புறுத்துறாரா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை தவிர எந்த மருந்து கிடையாது. உலக பிரகாரமான மக்கள் புருஷன் கொடுமைப்படுத்தினா உடனே எங்கேயாவது வசிய மை இருக்கா என்ன, வசியம் பண்ற மைய தேடி அலையிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம சொல்லுங்க, நம்ம முழங்கால் தான் மைய. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நம்முடைய முழங்கால்கள் தான் உலகத்தை அசைக்கிற ஆயுதங்கள். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. விடுதலை ஆக்குவரை ஜெபம் பண்ணுங்க. நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை போல, பிரசவிக்கிற ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு அலறணுமா? நம்ம ஜெபங்கள் போதாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சியும். அன்னால் அழுதது போல நம்ம தெய்வ சமூகத்தில் இன்னும் உற்சாகமாய் அழுது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தின் வலி பிரசவ வலியை விட மேல இருக்கணும். அப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். ஜெபங்களை கூட்டுங்க. நேரம் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், வீட்டுக்காரங்களை அனுப்பிட்டு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டைம் இருக்குது. வெட்டியாக உட்காந்து மக்கள்கிட்ட பேசாதீங்க. சும்மா வீணாக உட்காந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை நோண்டாதீங்க. உள்ளே போனீங்க வெளியே வர முடியாது, பருப்பு பத்தியும் வராது. சில வீடுகளில் மொபைலை பார்த்துட்டு பருப்பு சட்டியோடு பிடிச்சி வெளியே வர மாட்டேங்க. ஆமாம், வீட்டுக்காரர் வந்து அடிப்பார், சண்டைக்கு வருவார், ஏன் குழம்பு நார்ந்து பருப்பு பத்திட்டு எங்கே போனேன், எங்கேயும் போல, இங்கே தான் இருந்தேன், சீக்கிரம் வந்துட்டு செல்லோட. இப்படி நாம தேவையற்ற காரியங்களை நேரங்களை செலவிடாம கர்த்தருக்கு பிரியமா ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக வேகமாய் மிக 4:11 வீதமாய் சொல்லப்படுகிறது, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் போதும், சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக அநேக கண்கள் கூடியிருக்கிறது. சபைக்கா போறியா? பார்ப்போம் பார்ப்போம், உங்கள் வீட்டில் என்னைக்கு வம்பு வருதுன்னு பார்ப்போம். ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. சபைக்கு போகிற குடும்பத்தில் ஒரு வேதனை நடக்காதா? சபைக்கு போகிற குடும்பத்தில் ஒரு துன்பம் நடக்காதான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரா தான் சொல்கிறார், உன்னை நிந்திக்கும்படி சீயோன் தீட்டுப்படுவாளாக. எப்படா இவ குடும்பத்தில் விடியாது, எப்படா இவ குடும்பத்தில் விழாது, இட்டி விழாதா, பொல்லாத சம்பவம் நடக்காதான்னு காத்திருக்கிற மக்கள் இருக்கிறாங்களா? கர்த்தரே சொல்கிறாரு, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்போ விழும், எப்போ சிரிக்கலாமையாக இருக்கிறாங்க. கர்த்தரை சொல்கிறார், பயப்படாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்பலாம். எப்போது இவன் விழுவான் என்று தாவீதினுடைய சங்கீதத்தில் பார்க்குறோம்ல, என்னை எப்போ விழுவான் என்று என் சகோதரர்கள் காத்திருக்கிறார்கள் சொன்ன மாதிரி, சில நேரங்களில் நம்ம உடன் பிறந்தோர் கூட, நம்மோடு பழகினவர்கள் கூட, சபை சபன் போனியே பாப்போம், உனக்கு பொண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம். சபை சபன் போனியே பார்ப்போம், உனக்கு நல்ல உன் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குதா பார்ப்போம். இப்படி நம்மளை பரியாசம் பண்ணுகிற கண்கள் ஏராளம் உண்டாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வாசிக்கலாம் 12:12. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும், கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல், அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள், அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள். அவர்கள் அரிக்கட்டுகளைப் போல, அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார், அவர்களை களத்திலே சேர்ப்பார். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்க குடும்பம் எப்ப கீழே விழும்,
நீ எப்ப கெட்டு போவேன்னு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்க மகனே, ஆனாலும் அவர்கள் என் நினைவுகளை அறியாதவர்கள். நான் யார் என்றும் நான் எப்படிப்பட்டவர் என்றும் உன்மேல என் திட்டம் எப்படி என்பதையும் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தேவ சித்தத்தை அவர்கள் உணராம இருக்கிறாங்க. நான் அரிக்கட்டுகளை களத்தில் சேர்ப்பது போல உங்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி, ஒரு பொல்லாப்பு வராதபடி உங்களை என் உள்ள கையில் ஏந்தி அரிக்கட்டுகளை களத்தில் சேர்ப்பது போல சேர்ப்பேன். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்வில் கடந்து வந்திருக்கிற நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம சொந்தங்கள் வேண்டல, நல்லா தெரிஞ்சிடுங்க. நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும், நம்ம நண்பர்களாகட்டும், நம்மளை பெத்தவங்களாகட்டும், பரவாயில்ல, லேலிய சபைக்கு போகிறேன் நல்லா இருக்கான்னு நினைக்கல, இவன் போகிற போக்க பார்ப்போம். ஆமாம், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறான் பார்ப்போம், பிள்ளையை கூட்டு போகிறான் பார்ப்போம், பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் பார்க்கிறான், உன்னை பகைக்கிறான், நீ விழுவா என்று எதிர்பார்க்கிறான், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை அரிக்கட்டுகளை தூக்கி சுமக்கிறது போல உன்னை சுமப்பேன். அல்லேலூயா. அரிக்கட்டுகளை விவசாயி மார்போட தூக்கும்போது சந்தோஷமா தூக்குவான், ஏன்னா அதுதான் அவனுக்கு ஜீவன். அதே போல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஜீவனாக கண்ணின் இமையை போல காக்கிறான், மார்போடு அணைக்கிற தெய்வன். பயப்படாதிருங்கள். இந்த உலகம் நம்மளை என்னன்னு பேசட்டும், உலக மக்கள் பேசுறபடி மட்டும் நம்ம நடந்துடக்கூடாது. நல்லா ஜெபிங்க, நல்ல ஆராதிங்க. கடைசியாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த ஆளுகை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால், இந்த ஆளுகை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால். மீகா 4:13 வாசிக்கலாம். மீகா 4:13, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் எழுந்து போரடி, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவனாய் இருக்கிறவர் என்றும் நியமிப்பாய். Praise the Lord. சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. அல்லேலூயா. ஆளுக சும்மா வராது. ஆமா, கடலை சும்மா வராது. கடலைய போட்டு செக்குல அரைச்சாதான் என்ன செய்யும், என்ன வடியும். 2 கிலோ கடலை போட்டு அரைச்சாதான் 1.5 லிட்டர் என்ன வடியும். என்ன, 10 கொப்பரை தேங்காய் போட்டு வடிச்சாதான் அரைச்சாதான் என்ன செய்யும், 1.5 லிட்டர் தேங்காய் வரும். சும்மா கையை வச்சு அமுக்கணும் வராது. அதே போலதான் ஆளுகை என்பது மேலோட்ட கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, ஆளுகை என்பது பெந்தகோஸ்தே சபைக்கு வருகிற எல்லாத்துக்கும் கிடையாது, யுத்த கிறிஸ்தவர்களுக்கு. சொல்லுங்க, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. நிறைய பேருக்கு நம்ம அமைதியா இருக்கணும், ஒரு சில வசனங்களை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கத்தரவங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். இது டிஜிஎஸ் தினகரன் பிரசங்கம், ஆலன்பால் பிரசங்கம், மோகன் சி பிரசங்கம், இது சுவிசேஷர்கள் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. ஆனா பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் இந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ சும்மா இரு, கத்தரவங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார்னா நம்ம ஆளுக்கு தலையில போட்டு தூங்கிடுது. அல்லேலூயா. ஆமா, ஒரு தடவை என்னுடைய கார்ல ஒரு தம்பி தாராபுரத்துலன்னு வந்துடுவான், சிமியோன்கிற தம்பி, அவன் டிரைவர். ஆக்சுவலாக அவனும் ஒரு டிரைவர் தான், வண்டியெலாம் ஓட்டுவான். என்ன பின்னாடிக்கா பாஷ், எனக்கு வாந்தி வருதுங்க, என்னோட கார் பிடிக்காது பாஷனா. இல்லை டிரைவருடா, டிரைவர் கார் பிடிக்காது. ஆமாம் பாஸ்டர், டிரைவர் தான், ஆனால் முன்னாடி இருந்தால் பிடிக்கும்னா. அப்போ முன்னாடி என்னை ஓட்டிக்கிட்டு இருந்தால் பிடிக்கணும். அப்போ நீ ஒன்று பண்ணு, பேக் சீட்டில் உட்காந்துக்க, அந்த ஃப்ரண்ட் சீட்டு தலைநகரத்தில் அதை ஸ்டீரிங் மாதிரி பிடிச்சிக்க, பிடிச்சிக்கிட்டே ஆட்டிக்கிட்டு இருந்தேன். போங்க பாஸ்டர்னா, என்னடா இது, டிரைவர் இருக்கிற வாந்தி எடுக்கிறப்போ. இன்னைக்கு சில பேர் சும்மா இருந்தால் வாமிட்டு வந்துடும், சும்மா இருந்தால் மயக்கம் வந்துடும், சும்மா இருந்தால் ஜெயம் வராது. கர்த்தர் சொல்றாரு, எழுந்து போரடி. உனக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. ஆளுகை என்பது சாதாரணமாக அல்ல. தேவன் சொல்லுகிறார், சீன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நல்லா கவனிங்க. நம் ஆண்டவர் ஆரம்ப காலத்துல பிகினிங்ல மார்போடு அணைப்பார், தூக்கி சுமப்பார். நீ ரட்சிக்கப்படுற காலங்கள்ல வியாதி பலவீனத்துல ஒரு இலகுவான விடுதலை தருவார், சரியா, ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அப்படியே காலமுழுக்க இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த பிரச்சனைகளை நீங்க தான் ஜெயம் எடுக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உலகத்திலே உபத்திரவம் இல்லை என்று சொல்லல, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆயிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை
ஜெயித்தேன். பேதுருவை பார்த்து சொல்றார், சீமோனே சீமோனே, இதோ சாத்தான் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உத்தரவு கொடுத்தேன், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எதுக்கு ஜெபிச்சாராம், உன்னை காக்கும்படி ஜெபிக்கிறேன்னு சொல்ல, உன் ஃபெய்த்து உன் முழங்கால் தளர்ந்து விடாதபடி உனக்கு நான் ஜெபம் பண்றேன்னாரு. இதைத்தான் தேவன் செய்வார். அப்ப நீங்கள் முழங்கால் படியிடணும், நீங்க ஆயுதங்களை கரங்களை எடுக்கணும். கத்தர் என்ன செய்யறாரா, அந்த மாடுகளுக்கு சில கொம்புல இரும்பு குப்பி மாட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது யுத்தங்களுக்கு காட்டு மேய்ச்சலுக்கு போகும்போது வேற மாடுகளோட சண்டை போட்டால் நம்ம மாடு ஜெயிச்சணும், கொம்பு உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக அந்த கொம்புல இரும்பு குப்பிகளை மாட்டுவாங்க. ஆண்டவர் அதே போல சொல்றாரு, உனக்கு இரும்பாக்குறேன். ரெண்டாவது குழம்புகள், குழம்புகள் என்னது, கால், காலில் பார்த்தீங்கன்னா லாடை அடிப்பாங்க. இந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா, குதிரையில் பார்த்தீங்கன்னா லாடை அடிப்பாங்க. நாங்கள்லாம் முன்னாடி சின்ன பிள்ளைங்களை சவரியார்புரத்தில் நாங்கள் கடை வச்சிருக்கும் போது இந்த சவரியார்புரம் ரோட்டில் நிறையா லாடம் கிடைக்கும், எடுத்துருப்பேன். எடுத்து மாதத்துக்கு ஒரு அரை கிலோ போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ அவ்வளோ வண்டி வரும், விறகு வண்டி, கறி வண்டி, நிறைய வண்டிகள் போகும். காய்கறியே மாட்டு வண்டியில் தான் போகும். அந்த வண்டிகளுக்கெல்லாம், மாடுகளுக்கெல்லாம் குழம்பு இருக்கும், குழம்புல இரும்பு லாடை அடிச்சிருப்பாங்க. ராஜாக்கள் காலத்துல இரும்புல அல்ல, வெண்கலத்துல அடிப்பாங்க. ஏன்னா இரும்பை விட வெண்கலம் லாங் லைஃப். இப்பவும் சில இடங்கள்ல குதிரைகள்ல, கொடைக்கானல் ஊட்டி குதிரைகள்ல இந்த வெண்கலத்துல தான் அடிக்கிறாங்க. வெண்கல ஆணி தான் அடிப்பாங்க, இரும்புல அடிக்க மாட்டாங்க. வெண்கலம் நல்லா நீடி துளைக்கும். கத்தர் உங்க காலில் என்ன அடிக்க போறாரா, ஏ சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு எதிரி வராதுன்னு சொல்லல, பிரச்சனை வராதுன்னு சொல்லல, நான் உன்னை தூக்கி சுமப்பேன்னு சொல்லல, உன்னை யுத்த குதிரையாய் மாற்றுவேங்கிறார். ஹல்லேலூயா. யுத்தத்தை கண்டு பயந்து விடாதே, யுத்தத்துல நீ ஜெயிக்கிற குதிரையாக, யுத்தத்துல நீ பலனுள்ள குதிரையாக மாறும்படி நான் உன்னுடைய குழம்புகளை என்னவாக்குவேன், வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜாதிகளை சொல்லுங்க, அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்தத, உன் எதிரி சேர்த்தத, உங்கிட்டருந்து பிசாசு பிடுங்கினதெல்லாம் நீ மறுபடி மீட்டு கொண்டு அந்த ஆஸ்தியை யாருக்கென்று கொடுப்பாய், கர்த்தருக்காக. கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம், கர்த்தரின் நாமத்துக்காக, கர்த்தரின் நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. பிரமாணம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கு. ஒரு குதிரை வண்டிக்காரன் அந்த குதிரைக்கு இரும்பு லாடை அடிக்காம, லாடை அடிக்கட்டால் அது வேகமாக ஓடவே முடியாது, இரும்பு லாடை அடிக்காம விலகூடன பித்தளை லாடை அடித்து வண்டியை பத்தினாலும் அது ஓடணும்ல, அதை அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்ல. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை யுத்த புருஷனாக மாத்துறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இந்த தேசத்தில் நீ வின் பண்ணும்படி ஓட வைக்கிறேன், இந்த தேசத்தில் உனக்கு எதிரான போட்டியாளர்களோடு, உன் வியாபாரத்துக்கு எதிராக போட்டி போடுகிற மக்களோடு, உனக்கு விரோதமாய் சூனியம் வைக்கிற மக்களோடு எதிர்த்து போராடும்படி நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நீ ஆசீர்வதிக்கப்படும் போது என்ன செய்ய, ஏ சொல்லுங்க, என்னை கொஞ்சம் நினச்சிக்கங்கிறார். என்ன, ஆண்டவருக்கென்று நியமிப்பாய். ஆண்டவர், நான் என்ன சொல்றேன், ஒருவேளை நீங்க காணிக்க புண்ண பொருளை போடுறதுல, ஆண்டவருக்காக வாழுங்க, அவருக்காக ஜீவிங்க, அவர் பேர் சொல்ற அளவுக்கு யுத்த புருஷராயிருங்கள். ஏசாயா 41:15 வாசித்து நாம ஜெபிக்கலாம். ஏசாயா 41:15 கூட ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் இதே வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். ஏசாயா 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களும் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, என் மகனே மகளே, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், குண்டுகளை பதருக்கு. ஹல்லேலூயா. மலை மேடெல்லாம் சமமாயிரும், புல்டோசர் மாதிரி உன்னை பயன்படுத்துறேங்கிறார். ஹல்லேலூயா. இதோ போரடிக்கிறதற்கு அங்க சியன் குமாரத்தியே நீ எழுந்து போரடினாரு. இங்க என்ன சொல்றாரு, நீ எழுந்து போரடிக்கும்படி நான் உன் கருவிகளை உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். ஹல்லேலூயா. போரடி என்று சொன்ன ஆண்டவர் உன்னை போரடிக்கிறதுக்கான பலன் கொடுக்கிற ஆண்டவர். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான் என்று சொன்ன ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற பலன் தருகிறார், எதிர்த்து நிற்கிற யுத்த கலைகளை தருகிறார். பிசாசுகளை கண்டு பயப்படாதிருங்கள், பில்லி சூனியங்களை கண்டு பயப்படாதிருங்கள். ஐயோ மாந்திரிகம் வைத்து விட்டார்கள், ஏவல் வைத்து விட்டார்கள், ஐயோ பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட உன்னை ஒன்று கேளுங்க, விடுதலையை விட என் கால்களை சொல்லுங்க, என் குழம்புகளை வெண்கலமாக்கும், என் கொம்புகளை இரும்புகளாக்கும், என்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்கும். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களும் உள்ள யந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். உனக்கு விரோதமா, உன் குடும்பம் விழாதா, உன் குடும்பம் அழிஞ்சு போகாதா நினைச்ச அவன் குடும்பத்தை கர்த்தர் ஒரு சுழல் காற்றில கொண்டுகிட்டே போவார். அல்லேலூயா. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு சுகம், விடுதலை, செல்வம், செழிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இல்லை இல்லை ஆண்டவர், என்னை ஆயுதங்களாக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறான், என் தம்பியை இன்னொரு பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஓடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் போய் அவனை சத்தம் போடுறேன், அடுத்து அடிக்கான், நான் சத்தம் போடுறேன், அடுத்து என் தம்பி அடிக்கிறவனை நான் பிடிச்சி அடிக்க, என் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்மளை அடிக்கும் போதெல்லாம் நம்ம அண்ணன் வந்துடுறாரு, சி இது ஒரு வாழ்க்கையா, தம்பிக்கு கலையை கற்றுக் கொடுக்கணும், அடுறா. அதுதான் உண்மையான என்னது பண்பாடுகள், தமிழர்களின் கலை அதுதான். எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு போராடுறாங்க, ஜல்லிக்கட்டுல சாவறான், ஆனால் அந்த இன மக்கள், அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் யுத்தம் பண்ணுறாங்க, ஏன்னா தான் பிள்ளை வீரமா இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? என்ன சாகுறாங்க, இந்த வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு போயிட்டாங்க, ஆனால் ஜல்லிக்கட்டு நிறுத்தப்படல. செத்தவன் குடும்பத்துல அடுத்த வருஷம் இன்னொருத்தன் விளையாட போறான், செத்தவன் குடும்பத்துல எடுத்து மாடை விடுறாங்க, வாலிப பிள்ளைங்க மாட்டை வளர்க்குது, எதுக்கு? அவங்க பரம்பரையான ஒரு வீரத்தை அந்த நெஞ்சில சுமக்குறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க, அன்னைக்கு எனக்காக அந்த நேரம் வேண்டிக் கொள்ளணும், இன்னைக்கு எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெப கோபுரத்துக்கும் ஒவ்வொரு காவல் கோபுரத்துக்கும் ஒவ்வொரு டவருக்கும் ஜெப குறிப்பு எழுதிட்டு இருக்கிறது வாழ்க்கையல்ல, முடிவுக்கு கொண்டு வாங்க. முழங்கால் பட்டியிடுங்க, இன்னைக்கு நைட்டு பௌர்ணமி ஜெபத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை புதிதும் கூர்மையான யந்திரமாக்குவார். எல்லாரும் எழுமி நிற்கலாம். சியோனுக்கு வாருங்கள், சியோனுக்கு வாருங்கள். நேர போகவில்லை என்றாலும் இந்த ஆலயத்துக்கு வாருங்கள். என்னோடு பயணிக்க விரும்புறீங்களா? வாங்க, ஊழியத்துக்கு கூட்டு போறேன், ஊழியங்களை செய்யுங்க, நேரங்களை கடவுள் சமூகத்துல செலவிடுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க பிரதர். யுத்த காலத்துல யுத்தம் மும்முரமாய் நடைபெறும் போது தாவீது உப்பரிகளை ஏறினதுதான் பிரச்சனை. தாவீதும் யுத்த காலத்துக்கு போயிருப்பானா? ஒரு பத்சேபால் வாழ்க்கை வந்திருக்காது, அவன் வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளி வந்திருக்காது. புருஷர்கள் யுத்தம் பண்ற காலத்துல, வீரர்கள் யுத்தம் பண்ற காலத்துல இவன் உப்பரிகையில உலாவினான். உப்பரிகையில் உலாவினதின் விளைவு தாவீதுக்கு ஒரு கரும்புள்ளி. தங்கச்சி தம்பிகளா, உப்பரிகைக்கு போகாதீங்க, அம்மா அப்பாவுக்கு பிரியம் இல்லாத இடங்களுக்கு போகாதீங்க, டீச்சர் போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகாதீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாத்தியார் வீட்டுக்கு போகாதீங்க. உள்ளத உள்ளபடி சொல்லுங்க, உள்ளத உள்ளபடி சொல்லி போங்க, தப்பு இல்ல. கர்த்தருக்கு முன்பாக உங்களை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு முன்பாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. தான் வீட்டுல டிவி வச்சு அம்மா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவ தம்பி மாருங்க, கிறிஸ்தவ தங்கச்சி மாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் டிவி பாக்குற பழக்கத்தை விட்டுரு. அதுதான் உனக்கு பாபிலோ, அதுதான் உனக்கு பாபிலோன். மகளே பாபிலோன்ல மாட்டிக்காத, பாபிலோனை விட்டு வெளியே வா, அப்புறம் தான் மகிமை உண்டாகும். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆறுதலிலே திருச்சபை மக்கள் ஆள பிறந்தவர்கள் பாபிலோனை விட்டு வெளியே வருவார்களாக, பாபிலோனை விட்டு வெளியே வருவார்களாக. ரகசிய பாவங்களை விட்டு, ரகசிய பாவங்களை விட்டு வெளியே வருவார்களாக. தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை விட்டு வெளியே வரட்டும். ஜெப வீரர்களாகட்டும், யுத்த புருஷர்களாகட்டும், ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்.
எல்லா துதிகன மகிமை யாவுமக்கே செலுத்துகிறேன் என் பிரேசுவின் நாமத்தில். பிதாவே, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரம். உள்ள உள்ளமே அதனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கிய மனவுற சிநேகம் நம்மனை ஒருவரோடு மாறாதிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.